வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 கலப்பு எண்கள் பயிற்சி 2.1 இரண்டாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சுருக்குக. ஐயின் அடுக்கு 1948 மைனஸ் ஐயின் அடுக்கு மைனஸ் 1869. இதை நம்ம சுருக்கணும். சுருக்கலாமா? அதுக்கு முன்னால் நமக்கு சில மதிப்புகள் தெரியணும். ஐ ஸ்கொயரோட மதிப்பு -1, ஐ கியூபோட மதிப்பு -i, ஐயின் அடுக்கு 4 மதிப்பு +1, ஐயின் அடுக்கு 4 மடங்காக இருந்தால் அதோட மதிப்பும் +1. இதில் முதல் கணக்கு பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? வாங்க இப்போ இதை நம்ம மாற்றி எழுத போகிறோம். எப்படி எழுத போகிறோம்? ஐயின் அடுக்கு 1948 இல்லையா, ஐயின் அடுக்கு 1948 மைனஸ், இங்கே பாருங்கள் இது எப்படி இருக்குது, மைனஸில் இருக்குது, அடுக்கு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ்ஸாக மாற்றணும். அப்போ என்ன செய்வோம், நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும், சின்ன கிளாஸில் படிச்சிருப்போம். a⁻⁻⁺ அதை எப்படி எழுதுவோம், 1 a⁻⁻⁺ எழுதுவோம். மேலே மைனஸ் இருந்தால் கீழே கொண்டு வந்து ப்ளஸில் மாற்றிடுவோம். அப்போ இந்த மைனஸ் எந்த மாற்றமும் இல்லை. அப்போ 1 i அடுக்கு 1869. சரியா? ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், 4 மடங்கள் நம்ம மாற்றி எழுதணும். 1948 நம்ம எதை கொண்டு வகுக்க போகிறோம், 4 கொண்டு வகுக்க போகிறோம். வகுக்கலாமா பாருங்கள், 4 நாங்கள் 16, 19லேருந்து 16 கழிச்சா 3, கீழே இறக்கிங்க 34, 8 32 கழிச்சிட்டோம்னா 2, இந்த 8 கீழே இறக்கிடலாமா, 8 கீழே இறக்கிட்டா என்ன வரும், 7 28. அப்போ பாருங்கள் 0 வந்துருச்சு. அப்போ இந்த 1948 என்னது, 4 மடங்கு தான். அப்போ 4 × 487 சரியா, மைனஸ் 1 இந்த ஐயின் அடுக்கு 1869. இதை எழுத வகுக்கலாமா, 1869 நம்ம 4 கொண்டு வகுக்க போகிறோம். நாங்கள் 18லேருந்து 16 கழிச்சா 2, 6 கிலோ இறக்கணும் 26, 26ல 24 மிச்சம் 2, இந்த 9 கீழே இறக்கிட்டோம்னா 28 மிச்சம் 1. சரியா? அப்போ பாருங்கள் இதை நம்ம எப்படி எழுதலான்னா, ஐயின் அடுக்கு 4 × 467 ப்ளஸ், இது கூட எதை கூட்டணும், அந்த மீதியை கூட்டணும். அதாவது 4 × 467 பெருக்கி அது கூட 1 கூட்டணும், நமக்கு என்ன வந்துடும், 1869 வந்துடும். சரியா? ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள் ஐயின் அடுக்கு 4 × 487, இது ஐயோட அடுக்கு 4 மடங்காக இருக்குது. அப்போ ஐயோட அடுக்கு 4 மடங்கு வந்து அதோட மதிப்பு 1 மைனஸ் 1 இதை நம்ம கொஞ்சம் பிரித்து எழுத போகிறோம். எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னா, ஐயின் அடுக்கு 4 × 467 × ஐயின் அடுக்கு 1. இதுக்கும் ஒரு சின்ன கண்டிஷன் இருக்குது, அந்த கண்டிஷன் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, ஏயின் அடுக்கு எம் ப்ளஸ் என் ஈக்குவல் டு ஏயின் அடுக்கு எம் இன்ட்டு ஏயின் அடுக்கு என். அதாவது அடிமான ரெண்டும் சமமாக வந்து பெருக்கல் அஞ்சா அடுக்கலுக்கு கூட்டலாம், அடுக்கு கூடுதல் அஞ்சா பெருக்கலை பிரித்து எழுதலாம். அங்கே பாருங்கள் அடுக்கு வந்து கூடுதலில் இருக்குது, அப்போ நம்ம பிரித்து எழுதலாம். பிரித்து எழுதிட்டோமா, அடுக்கலை எம் அடுக்கலை என் பாருங்கள், 1 − 1 இந்த இடத்துல ஐயின் அடுக்கு என்ன இருக்குது, 4 மடங்கில் இருக்குது, அப்போ அதோட மதிப்பு 1 பெருக்கல் ஐயின் அடுக்கு ஐனா அது ஐ தான். சரியா? ஐ ஈக்குவல் டு 1 − 1 ஒன்றையும் ஐயும் பெருக்குனா ஐ தான். பகுதியில் நமக்கு ஐ இருக்கக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, தொகுதியவும் பகுதியவும் ஐயை கொண்டு பெருக்கிடுங்க. அப்போ ஐ பை ஐ ஈக்குவல் டு 1 − அப்படி பெருக்குங்க, ஒன்றையும் ஐயவும் பெருக்குனா ஐ, ஐயவும் ஐயவும் பெருக்கணும்னா ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 − i / ஐ ஸ்கொயரோட மதிப்பு நமக்கு தெரியும் என்ன, மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு 1. −/– ப்ளஸ்ன்னு மாறிடும், மைனஸை மைனஸ் கொண்டு வகுத்தோம்னா ப்ளஸ்ன்னு மாறிடும். i / 1 ஐயை 1 கொண்டு வகுத்தால் நமக்கு என்ன வரும், ஐ தான் வரும். ஐயை 1 கொண்டு வகுத்தால் ஐ தான். சரியா? இதுதான் சுருக்கி வரக்கூடிய ஆன்சர். அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.